அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைக்கி எனக்கு தலையே சுற்றுதுங்க. நம்ம இத்தனை நாள் சொன்ன செய்திக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் வேறு பிளான் பண்ணேன். இன்றைக்கி வேறு ஒரு, அதாவது யூகேனுடைய ஹவுசிங் க்ரைசிஸ் பற்றி பெரிய அளவுக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு பாதிக்கு மேலே ரெடி பண்ணிவிட்டு திடீர்னு என்னால் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மண்டே வெடிச்சிருச்சு. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அது இல்லாமல் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எனக்குள்ளேயே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நாவடக்கம் ரொம்ப தேவை. ஏன்னா பெரிய அளவுக்கான கண்டென்ட் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி நாளைக்கு எசக் புதுக்காக மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கடவுளையே நாவடக்கத்துடன் இந்த வீடியோ தொடர வேண்டும் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சம்பவம் இன்றைக்கி அந்தளவுக்கு இருக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோக்குள் போகலாம். சரி, ஃபஸ்ட்டு சும்மா கலகலக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். காரணம் என்னன்னா இன்றைக்கி வீடியோ அப்படி நான் ஏற்கனவே சொல்லிட்டுல பாருங்கள், உக்ரைனுடைய வீரர்கள் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி தான் ஏதோ கட்டக்கிட்ட கையில் கொடுத்தாவது அதே மாதிரி ஷூட் பண்ணுங்களான்வாங்க. இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இமேஜினரி, அப்படியே கற்பனையாக கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படியே 1 2 3 4 வாங்க வாங்க முன்னாடி வாங்க. அவ்வளோதான், அப்படியே சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சொல்லுங்க. திரும்பி நடுப்பீங்க. இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வீரர்கள் தான் அந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றும் சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா. ஸோ வேறு லெவல் ட்ரைனிங்ப்பா. நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் நாடுகளாக இருக்கட்டும், இவங்க கொடுக்குற ட்ரைனிங்லாம் வந்து வேறு லெவல் ட்ரைனிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றது அந்த வீடியோ இடையில் நான் சொல்கிறேன் நான். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இது மண்டையே வெடிச்சிடும் எனக்கு உங்ககிட்ட சொல்லலைனா. ஏன் அப்படின்னா, ஆண்டனி பிளிங்டன் அவர்கள் வந்து சிஜிபிங்க சந்திக்கிறாருங்க. அப்படி சந்திக்கும்போது அமெரிக்கா தரப்பில் கொடுக்கப்படுகிற உத்தரவாதம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, தைவானுடைய சுதந்திரத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா வந்து ஈடுபடாது அல்லது உதவி செய்யாது அப்படின்ட்டாங்களா. ஒன்று, அதுவும் இல்லாமல் இந்த சீனாவோட கான்ஃப்ளிக்டில் அமெரிக்கா கண்டிப்பாக 100% பங்கு பெறாது. இந்த கோல்டு வாரில் சீனாவுக்கு எதிராக அல்லது சீனாவோட சிஸ்டத்தை பாதிக்கிற மாதிரி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ஐயா என்று அமெரிக்கா தரப்பில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி ஏற்றுக்கலாம் சொல்லுங்கள். அப்போ இத்தனை நாள் நம்ம சொன்ன சொல்லு இல்லை அமெரிக்கா கொடுத்த அறிக்கைகள், அடடட ஒன்றா இரண்டா பல அறிக்கைகளை கொடுத்து உலகத்தையே தெரிக்க விட்டு சீனா மீது பல பொருளாதார தடைகளை போட்டு அடக்க வேண்டும் முடக்க வேண்டும் முடக்க வேண்டும்லாம் பெரிய அளவுக்கு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே போயிட்டு அந்தர்பல்டி ஆறுமுகமாக ஆயிட்டார் இந்த ஆண்டனி பிளிங்டன். அதனால் இன்று முதல் ஆண்டனி பிளிங்டன் அவர்களை வந்து அந்தர்பல்டி ஆறுமுகம் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு முன்னாடி இந்த பேர் யாருக்கு வச்சோம் அப்படின்னா, ஜெர்மனுடைய ஓல்ட் ஷால்ஸுக்கு வச்சுருந்தோம். அப்போ அவரே அவர் மிஞ்சிட்டார். எதுவுமே நடக்காத மாதிரி தைவானத்துக்கு வரப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்களே, இது வந்து எத்தனை நாள் செல்லுபடியாகும்? இந்த ஒரு மீட்டிங் வந்து எத்தனை நாள் இதுக்கப்புறம் நடக்கும்ன்றது நம்மளுக்குள்ளே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 3 நாள் கூட தாங்க. அது மேபி ஒரு வெளியே வரதுக்குள்ளே காலி ஆயிருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னொரு உதாரணங்கள சொல்கிறேன். இவர் கூட போன இன்னும் அசிஸ்டன்ட் தலைவர்கள் மீதியெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அப்படியே இங்கேருந்து முடிச்சுட்டு நேராக தைவான் போகிறாங்களோ தைவானையும் பார்ப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து கசிக்கிறது, பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் சொன்னேன் நான். சரி, இது இல்லாமல் அடுத்த டிஸ்ட் வச்சுக்கலாம் நம்ம. சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து அமெரிக்கா அழைத்திருக்கிறது. வாங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு சிறப்பு அழைப்பு கொடுத்து வெறும் உண்மையை மட்டுமே பேசியிருக்கிறோமே, அதே மாதிரி நீங்களும் வந்து எங்ககிட்ட நாலஞ்சு உண்மைகளை சொல்லிட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இது நிச்சயமாக இரண்டு நாடுகள் சந்திக்கும் போது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லை பயனற்றதாக இருக்கிறதா இல்லை மக்களை முட்டாளாக்குகிறார்களா அப்படின்றது இந்த ஒரு சந்திப்பு வந்து ஒரு மிக சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. நான் கடந்த ஒரு 3 நாட்களாக அதை சொல்லியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கானுடைய தலைவர்கள் மீட் பண்ணாங்கள்ல, அதுவுமே கடைசியில் என்ன முடிஞ்சது, எப்படி தான் முடிஞ்சது? இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இந்த கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் திரும்ப திரும்ப சொல்கிற நீ திரும்ப திரும்ப சொல்கிற சீன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிட்டு கடைசி துண்டி கிளம்பு கூட்டத்தை கலை எல்லாம் கிளம்பு முடிஞ்சா அப்படின்றாங்கல்ல, அதை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இப்படி கொசுவர்த்தி சொல்லிட்டு கொண்டு வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை நிறுத்திக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ராம்போசா அவர்கள் வந்து அங்கேயும் பார்த்துட்டாரா, அங்கேயும் ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்களா, இங்கேயும் சொல்லிட்டாங்களா, அதுக்கு ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் முடிக்கணும்ல கிளம்புங்கிற மாதிரி. அதுக்கு உக்ரைன் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருப்பா ஃபைனலாக ஒன்றே ஒன்று நச்சுன்னு பிடிச்சிக்கோங்க, அதாவது நாங்கள் ரஷ்யா வந்து எங்கள் பகுதியில் நின்றுருக்காங்கல்ல முழுமையாக அப்படியே அந்த கோட்டை விட்டு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி நின்றுட்டு இப்போ வாங்கப்பா அப்படின்னா போதும், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா கிடையவே கிடையாது, எந்த நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். அதுதான் ஜெலன்ஸ்கியும் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, என்னடா திடீர்னு இவ்வளோ வேகமாக சொல்கிறேன் நினைக்கிறீங்களே, எனக்கு கண்டென்ட் அது மாதிரி நிறைய விஷயம் பேசணும்ல. ஜெலன்ஸ்கி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, எங்ககிட்ட இருக்கிற நியாயங்கள் ரஷ்யாவுடைய அநியாயங்கள் அனைத்துமே நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம், எங்களை பார்த்து விட்டு நேராக டெரரிஸ்ட் ஸ்டேட், அதுதான் முக்கியம்,
ஸ்டேட்டில் கண்ட்ரி டெரரிஸ்ட் கண்ட்ரி கிட்ட போயிருக்கிறாரு. டெரரிஸ்ட் கண்ட்ரி வந்து ஒரு சில பொய்களை சொல்லியிருப்பாங்க, அந்த பொய்களெலாம் கேட்டிருப்பார். நிச்சயம் ஆப்பிரிக்காவுடைய டெலிகேஷனுகளுக்கு நாங்கள் சொல்கிறது உண்மை, அவங்க சொல்கிறது பொய் என்று தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் மீறி யார் பேசுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அதாவது அமைதிக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்றது அவங்க மனசாட்சியை தொட்டு பேசினாங்கன்னா போதும், நாங்கள் எப்போவுமே ரெடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதனால தான் அந்த வடிவேல் காமெடியோட கம்பேர் பண்ணிக்குவாங்க. முடிஞ்சா கிளம்பு முடிஞ்சதா, அமைதிக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னா ஆளாளுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து மூன்றாவது சம்பவங்கள் என்ன அப்படின்னா, இவங்க யூகே இன்டெலிஜென்ட் கொடுத்த மறுபடியும் மற்றும் ஒரு அறிக்கை அப்படின்னா, நம்ம நேத்தே இதுக்கான அதாவது தொடக்க புள்ளியை வச்சுருந்தோம். என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, ரஷ்யானுடைய KA-52 ஹெலிகாப்டர் வந்து சும்மா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது, எந்தெந்த இடத்தெல்லாம் உக்ரைன் முன்னேறியதோ அந்த இடத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வேட்டையாடியதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் என்றும் சொல்லிட்டாங்க. இதுவரை 23 புலிகேசியோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை பற்றி நான் பெருசாக சொல்ல தேவையில்லை. போன தடவை கூட ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குது, உக்ரைன் இழப்புகளை சந்தித்திருக்குதுன்னு சொல்வதற்கு இன்னொரு காரணம் கொடுத்தாங்க. என்னென்னா, நாங்கள் இப்படி சொன்னதுக்கே அப்போ தான் வெஸ்டர்ன் நாடுகள் சீக்கிரமாக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக கொடுப்பாங்கன்றதுக்காக தான் அப்படி சொன்னோம் அப்படின்னு அதே லைட்டாக மழுப்பிட்டாங்க. பட் இந்த டைம் மழுப்பவே முடியாது. முழுக்க முழுக்க ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் ஆகிற, அது குறிப்பாக அந்த ஜாப்ரோசிஷியா பகுதியிலும் அந்த டெனிப்ரோ ஆற்று பகுதியிலும் வந்து உக்ரைன் பெரிய அளவுக்கு முன்னேறினாங்கல்ல, அந்த வகையில் அந்த வழியில் பல ஆயிரம் வீரர்கள் வந்து ரஷ்யாவுடைய வீரர்கள் கவுண்டர் அஃபென்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னோக்கி வந்திருக்கிற பட்சத்தில் ஒரு குழியில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டாங்களாம். நிறைய வீரர்கள், நிறைய ஆயுதங்கள், நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் இழந்து தவிக்கிறது உக்ரைன். ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிறது. 15ஆம் தேதிக்கு மேலே எந்தெந்த பகுதியில் முன்னேறினாங்களோ அந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க, கம்ப்ளீட்டாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அது அடிஷ்னலாக ISW மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று இல்லை அதுக்கு முந்தர நாள் வந்து அந்த ஜாப்ரோசிஷா பகுதியில் கொஞ்சம் முன்னேறினாங்கன்னு சொன்னாங்க. இன்று அதையுமே வந்து வழிமறித்து முன்னோக்கி வந்து விட்டார்கள். அது அனைத்துக்கும் இன்னொரு காரணம் என்னென்னா, KA-52 ஹெலிகாப்டர், இந்த KA-52 ஹெலிகாப்டரோட தாக்குதல். அதனால தான் இன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, இன்றைக்கி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தது KA-52 ஹெலிகாப்டர் வந்து. அடுத்த மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம அன்றே ஒரு தகவல்களை சும்மா லைட்டாக சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, திடீர்னு என்னப்பா இஸ்ரேல் வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள்னா டைரெக்டாக இல்லை, யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கிறாங்க. அந்த ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அவங்க அங்கே கொடுக்குறாங்க. குறிப்பாக எந்த ஆயுதங்கள் அப்படின்னா, மிர்காவா 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிர்காவா 2 டேங்க் வந்து கொடுப்பதில் கண்டிப்பாக இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்திருக்கும். என்ன ஆசை, நம்ம கிட்ட இருக்கிற பழைய ஓல்டு ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும். மேபி அதனால தான் கொடுத்துருக்கோமோ அப்படின்னு கடைசியாக சொல்லி அந்த வீடியோவை முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிக்கலே வெளியிட்டாங்க. இப்போ அந்த மிர்காவா 2 டேங்க் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து எப்போ அறிமுகப்படுத்தியது அப்படின்னா, 1980 அறிமுகப்படுத்தி 1990 மிர்காவா 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மிர்காவா 3 வந்து 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணி 2003 வந்து சம்பவ இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் இயரை பார்த்துக்கணும் நீங்கள். ஒன்று வந்து 1990, இன்னொன்று வந்து 2003. ஆக்சுவலாக இந்த இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, காலங்கள் உருண்டோடி விட்டது, பழசெல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறது இல்லாமல் இது ஒரு நல்ல விலைக்கு வந்தது அப்படின்னா விற்றுட்டு ஈஸியாக நம்ம இப்போ புதுசு வாங்கணும், இல்லை புதுசு அடுத்த டெக்னாலஜிக்கு போகணும். நம்ம எப்பட்றா கிளியர் பண்ணுறது, நம்ம வேறு டைரெக்டாக இந்த அஃபென்ஸில் அதாவது உக்ரைனுக்கு டைரெக்டாக விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது, இருக்கிற கான்ஃப்ளிக்டில் தேவையில்லாமல் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் ரொம்ப யோசனை பண்ண உக்ரைன் வந்து, சாரி உக்ரைன் வந்து பாருங்கள், இஸ்ரேல் வந்து இப்போ அடுத்த கட்ட முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த கட்ட முடிவு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இன்னொரு டைம் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா, 2021 இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, 29 தங்கிட்ட இருக்கிற பழைய ஓல்டு F-16 ஃபைட்டர் ஜெட்டை அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க பயிற்சிகளை ஈடுபடுவதற்காக. ஏன்னா பயிற்சிகள் ஈடுபடுவதற்கு புதிய விமானங்களை கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு ஏதாவது ஏடாகுடமாக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் பழைய விமானத்தை இது மாதிரி விற்றாங்க. இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அமெரிக்கா விற்கிறது பதில்
தனது பழைய ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அமே யூரோப்பில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2022 ஆயுதம் சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 12.5 பில்லியன் அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் கொஞ்சம் இலக்கு கொஞ்சம் வைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பழச தள்ளி விட்டோம்னா பரவாயில்ல நினைக்கிறாங்க. இதை யூரோப்பியன் வந்து ஐயா சாமி வந்தால் போதும், நாங்கள் இப்போ என்ன ஆயுதங்கள் இல்லாமல் கத்தி கதறிட்டு இருக்கிறாங்கங்க, அதனால் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த பழசெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்பணும் இல்லையா, திரும்பி மனசில் வச்சுக்கணும். நம்ம எப்போ இந்த மெர்காவா டேங்க் வந்து எப்போ ப்ரொடக்ஷன் வந்தது, 1980 1990 இது ரெண்டு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் ரொம்ப 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 பழசு, அது கொண்டு போய் சேர்றதுக்குள்ளே கஷ்டம். எப்படியாவது கிளியர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, உக்ரைனுக்குள்ளே தள்ளி விட்டால் போதும், வருமானம் வந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ முடிஞ்சிச்சா, இதை தான் இஸ்ரேல் ஆயுதங்கள் கொடுக்கறது, வரலாறு திரும்புகிறது, உக்ரைன் ஜெயிக்கிறது அப்படின்லாம் வந்து டாபிக் போட்டிருந்தாங்கல்ல, அந்த டாப்பிக்கான மொத்த விடைக்கான பதிலும் கிடைத்து விட்டது. அடுத்து நம்ம இன்னொன்று சொல்லியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் நாடுகள்லாம் திடீர்னு அமெரிக்காலாம் வந்து ஆயுதங்கள் வாங்கிறதுக்கு மட்டும் நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம் இவ்வளோ கொடுக்குறோம் இந்த பிடிச்சிக்கோ பில்லியன் கணக்கில் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, இதுவரை உக்ரைனை எந்த அளவுக்கு ஏமாற்றியிருக்கிறாங்கன்னா அதை வந்து டைம்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது 800 மில்லியனுக்கு மேலே உள்ள பணத்தை வாங்கிட்டு இன்னுமே ஆயுதங்களை கொடுக்காமல் இந்த ப்ரொடக்ஷன் ஆகலை, இதை கொடுக்குறேன், அதான் இந்த அடுத்த மாதத்தில் கொடுக்குறேன், இந்த உடனே வந்துச்சு கொடுக்குற அளவுக்கு இன்னுமே நிறைய கம்பெனிகள் வந்து ஏமாற்றிட்டு இருக்கான். ரீசண்டாக இவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கொஞ்சம் நாடு நாடாக விசிட் பண்ணார்ல, அங்கே மாஸ்கோவுடைய தலைமையகத்தில் தாக்கல் நடந்ததுக்கப்புறம் அப்படி விசிட் பண்ணும்போது அவசரப்பட்டு சீக்கிரமாக எனக்கு ஆயுதம் வந்து பெய்டு உடனே பண்ணிட்டார். ஏன்னா இவர் சொந்த காசு இல்லை, வர காசு தானே, ஏன்னா அங்கே கணக்காட்டணும் இல்லை, பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தால் அப்புறம் அடுத்த பணம் திருப்பி வராது இல்லையா, அதனால் அங்கே கொடுத்துட்டு திருப்பி இங்கே ஆயுதங்களை கொடுங்கன்னா எங்கே வரும். எல்லாருமே 800 மில்லியனுக்கு மேலே சுவாகா போட்டுட்டாங்களாம், அதுவுமே இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து யூரோப்பிய யூனியனும் கொஞ்சம் அந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுகிற கம்பெனிகளெல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட் கேஸாக நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து சீக்கிரமாக கொஞ்சம் உற்பத்தி பண்ணுங்கள். என்னங்க அவசரம், நம்ம அங்கே வெடிமருந்து இல்லாமல் போர்க்களத்தில் தடுமாட்டி இருக்கும்போது நம்ம ஆயுதங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னுமே கொடுக்காமல் இருந்தால் நியாயம் இல்லை இல்லையா, அதனால் சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கான சலுகைகள் கொடுக்குறீங்க, அப்போ ஆயுத நிறுவனங்கள் மட்டுமே வளரும் பட்சத்தில் நாளை வேறு ஏதாவது இந்த போர் நிற்கும் பட்சத்துலையோ மற்ற இருக்கும் பட்சத்துலையோ கண்டிப்பாக நம்மளோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு அடிவாங்கும். தேவையோ தேவையில்லையோ வி ஷுட் கிவ் த ஈக்குவல் பிரியாரிட்டி, ரொம்ப ஈக்குவலாக கொடுங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு பக்கம் அதிகமாக இன்னொரு பக்கம் தவறாக கொடுக்குறீங்க, இது தவறான கொள்கையை பின்பற்றுறீங்கன்னா யூரோப்புடைய பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காண்டவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டட் என்ன அப்படின்னா, ஜாப்ரோசிஷியானுடைய துணை பிரைம் மினிஸ்டரோட டெப்டி பிரைம் மினிஸ்டர், அதாவது ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து கிரிமியா பக்கத்தில் ஒரு கார் குண்டு வெடிப்பு நிகழ்வு அப்படின்னா லைக் ISIS மாதிரி கிட்ட வெடிகுண்டு தாக்குதல்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இதை காருக்குள்ளே வந்து வச்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுகிறாங்க, அவரோட உதவியாளர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஒரு சில செய்தி சேனல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு வித்தியாசத்தை பார்த்துக்கணும் நம்ம. இப்போ என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்ட் வச்சிடலை, அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கரெக்டாக கொடுப்போம். யூகே ஒரு நாள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அதாவது எப்படி வெடிகுண்டுகளை தயாரிப்பது, எப்படி வெடிகுண்டுகளை வந்து எங்கே போய் பஸ்ஸில் பொறுத்துறது, இல்லை மற்ற இடத்துல பொறுத்துறது, மக்கள் இருந்த இடத்துல பொறுத்துறது, அதாவது ஐஎஸ் தீவிரவாதிகளை உருவாக்குறாங்களே அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்போ கரெக்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது உக்ரைன் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. நாளை இது யார் யாருக்கெல்லாம் ஆபத்தாக முடியுன்றதுக்கு அவங்களுக்கே தெரியும். இன்று வரை உக்ரைன் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒருவேளை யூரோப்பிய யூனியன் அவர்களுக்கே எதிரியாக மாறிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே வினையாக முடியும் என்பது எனக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. அடுத்து வந்து எமிரேட்ஸ்னுடைய பிரசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முகமது பின் ஜயாத் வந்து நாங்கள் ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக எங்களுக்கு வெஸ்டர்ன் நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள் கொடுப்பாங்க, பொருளாதார தடை வைப்பிற்கும் கிட்டத்தட்ட நெருக்கடி கொடுப்பாங்க, அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு ரஷ்யா பக்கம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஆழ்ந்த கருத்துடன் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிக்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட்டில் நாங்கள் கூட்டுறதுக்குள்ளே பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, எங்ககிட்ட வந்து தினம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்களையும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருக்காங்க.
அரப் நாடுகளோட லீக்கில் இப்போ யூரோப் யூனியனை கூப்பிட்டுருக்காங்க. அதாவது இப்போ நெக்ஸ்ட் மந்த் நடக்குதுங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது மினிஸ்டர் லெவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினிஸ்டர் லெவல் மீட்டிங்கில் யூரோப் யூனியனில் ஜோசப் போரல் அவர்கள் வந்து புறக்கணிக்கிறார். காரணம் என்னென்னா, நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் சிரியாவை உறுப்பினருக்கான அந்தஸ்தில் நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னு எங்கள் கொள்கைக்கு எதிரான தகவலாக இருக்கிறது, அதனால் நீங்கள் சிரியாவை சேர்க்கும் பட்சத்தில் யூரோப்பிய யூனியனுக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லிட்டாங்க. அதனால் எகிப்து வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உங்களோட கருத்துக்கெல்லாம் எங்களால் உடன்பட முடியாது, அரபு லீக்கோட கொள்கையே இதுதான், அதனால் உங்களோட ப்ரெஷர் எங்கள் மீது திணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, எப்பயுமே ஒரு நாடு வந்து அதிமுக்கியமான இல்லை அதி தொழில்நுட்பம் இருந்த ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணணும் சொல்லுவாங்க. ஏன்னா சொந்த காசாக இருந்தால் பரவாயில்ல, இவங்க பாட்டுக்கு ஃப்ரான்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கொடுத்த ஆயுதம்னு சொல்கிறாங்க, ஏஎம்எக்ஸ் 100 RC டேங்க்குங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொடுத்தாங்க. இவங்க பாட்டுக்கு இந்த தாக்கல் நடத்தினோடனே ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், எதுவுமேலாம் அப்படி புத்தம் போதுவாக அப்படியே அவங்க பாட்டு விட்டுட்டு கொடு கொடுன்னு ஓடி போயிட்டாங்களா எல்லாருமே. ஓடது இல்லாமல் இப்போ வந்து ரஷ்யா கவசம் வந்துருச்சு, இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க, டோட்டலாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, டேங்க்கு முடிஞ்சு போச்சு, எல்லாமே கிட்டத்தட்ட காலேஜ். இப்போ அடுத்த ஃப்ரெஷ்ஷாக இன்னொன்று போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, F-16 போர் விமானம் இப்போ ரொமானியோடைய பார்டரில் கிட்டத்தட்ட ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. நாளையோ நாளை மறுநாளோ வந்து அவ்வளோதான், நேராக சொட போகிறாங்க, என்ன நடக்க போதும் தெரியல, அந்தளவுக்கு தான் பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ F-16 போர் விமானம் நேராக வருது, கடை கடை கடன் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு தள்ள போகிற அளவுக்கு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க மற்ற எல்லா நாடுகளும். அதனால தான் உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 CV90 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை வந்து ஸ்லோவக்கியா, செக் ரிப்பப்ளிக், ஸ்வீடஸோட ஆப்ரேஷனில் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ஃபைக்கிள் ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, 1000 தேவை அப்படின்னு இருக்காங்க. இந்த 1000 கொண்டு வந்து நீங்கள் களத்தில் இறக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, உண்மையாக என்னன்னு தெரியல, நான் மேபி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். இருந்தாலும் அந்த தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம், மனசை விட்டு யார்கிட்ட சொல்கிறத சொல்லுங்கள். அதாவது உக்ரைனுடைய வீரர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு லெப்பர்ட் டேங்க்னா வேண்டாம், வேற கொடுங்க, லெப்பர்ட் டேங்க்கு பதில் என்ன, லெப்பர்ட் டேங்க்கை போட்டு கரெக்டாக டார்கெட் வச்சு தூக்குறாங்க, அது எப்படின்னே தெரில, நிறைய இழப்புகள் வருது, அதனால் வேணான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களாம். காரணம் என்னென்னா, அது ஹைட்டு தான் பெரிய டிஃப்ரென்ஷியேட், அதாவது 3 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்குது, இந்த ஹைட்னால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இலக்கை வந்து தாக்கல் நடத்துகிறாங்க, எங்களுக்கு வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லி அடம்பிடிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக பொய்யான்னு தெரில. இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஜெர்மனி மீண்டு எழ முடியாது. ஏன் அப்படின்னா, ஜெர்மனி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற நாடுகள் கொடுத்த பில்டப்பு கண்டிப்பாக தாங்கவே முடியல, மலாந்து படுத்தா கூட நம்மளுக்கு சிறுபடக்க முடியாது. ஏன்னா இவங்க இந்த லெப்பாரி டேங்க் கொடுக்கறதுனால அது ட்ரைனிங் கொடுக்கறது என்ன பில்டப் கொடுத்தாங்க, அதில் யூகே வேறு, அப்பா நாங்கள் இங்கே அவ்வளோதான், வேறு செலக்ட் பண்ணிட்டோம், ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, இப்போ ட்ரைனிங் கொடுத்த வீரர்களை முடிக்க முடிக்க பிடிச்சி கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்து களத்தில் இறக்கி களத்தில் சண்டையை போட்டு கடைசியில் 2 டேங்க் விழுந்த உடனே ஐயோ எங்களால் முடியாது வேறு டேங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறது நியாயமா? இந்த இடத்துல உக்ரைன் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா, இல்லை உக்ரைன் சொல்கிறப்ப ஜெர்மனி அசிங்கப்படுத்துறீங்களா இல்லையா? ஜெர்மனி வேறு வரக்கூடிய நெக்ஸ்ட் 2024 ஜனவரியில் ஒரு 100-200 கொடுக்குறேன்னாங்க, இப்போ அதுக்குமே அவங்க ஆப் வைக்கிறாங்களா, இல்லை டோட்டலாக எங்களுக்கு லெப்பாடே வேணான்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் இன்னொரு 2-3 நாள் இதை பற்றி நான் படிச்சுட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, யூகே இருக்காங்கள்ல, யூகே வந்து ஒரு புதிய கொள்கையை வந்து வெளியெடுத்துருக்குறாங்க. புதிய கொள்கை அப்படின்னா, இந்த ரஷ்யா நடந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, முழுமையாக அந்த எல்லா இழப்பீடுகளை கரெக்டாக கால்குலேட் பண்ணி முழுமையாக உக்ரைனுக்கு கொடுக்குற வரைக்கும் ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையை பின்வாங்கக்கூடாது, இது அனைவர் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாகவே நிறைவேற்றி கையெழுத்தும் போட்டாங்களாம். இந்த தீர்மானமாக நிறைவேற்றும் போது இன்னொரு விஷயமும் பாராளுமன்றத்தில் நடந்ததுங்க. என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தொழிலாளர்கள் கட்சியான எதிர்கட்சிகள் வந்து ரிஷி சுனாக் அவர்கள்கிட்ட பார்ட்டி கேட்னா சரக்கு அடிச்சுட்டு இப்படி எல்லாரும் லாக்டவுன் இருக்கிற சமயத்தில் உங்கள் பிரதமரும் பிரதமரோட ஆட்களும் வந்து எந்த அளவுக்கு சரக்கை போட்டு டேட்ஸை போட்டாங்கன்றது எல்லாம் வீடியோ ஃபுல்லாக வயலில் இருக்குது, நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட பார்த்தோம், இதில் கூட பார்த்துருங்க, காசா துண்டா ஃப்ரீ தானே, பார்த்துக்கோங்க நீங்கள், ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இன்னொரு டைம் பாருங்கள், ஏன்னா நடந்த கூத்து அது மாதிரி அந்தளவுக்கு எல்லாம் டான்ஸை போட்டு எல்லாம் பண்ணிங்களே ரைட்டு. அதற்கு நீங்கள் போரிஸ் ஜான்சன் அவர்களை நீக்கினா மட்டும் பத்தாது, அவருக்கு எதிராக கண்டனங்களை இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறது எதிர்கட்சிகள். ஆனால் ரிஷி சுனக் அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக போயிட்டாராம்.
எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நடந்திருக்கு, தவறு இழைத்திருக்கிறது, ஒரு பதவியை விட்டு நீக்கிருக்கிறீங்க, எல்லாமே கரெக்டு தானே, ஏன் இதை பண்ணலன்றாங்க. சப்போஸ் இதை பண்ணும் பட்சத்தில், அதாவது அவருக்கு எதிரான உரிமை மீறல் பிரச்சனையோ மற்றது ஏதாவது ஒரு கொண்டு வரும் பட்சத்தில், டோட்டல் ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? ஏன் அப்படின்னா, அப்போது ஒரு பிரதமராக இருக்கும்போது இவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்கள் ஆட்சியாளவே தகுதியற்றதான் ஆயிரும். அதனால தான் ரிஷி சுனக் அவர்களை இதை வந்து தடுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையிலிருந்தே வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நவ், ஜென்ரல் எலெக்ஷன் நவ்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அங்கேயே அடுத்த நாள் காத்து போதா, அதுக்கு அடுத்த நாள் காத்து போதான்னு சந்தேகமாக இருக்குது. இவங்க இந்த பொருளாதார தடையை வந்து போடணும், இப்போ இழப்பீடு வாங்குற வரைக்கும் நம்ம நிறுத்தவே கூடாது அப்படின்னு சத்தியபிரமான் எடுத்துருக்கிறாங்க. இதுதான் விந்தையான உலகம். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டேன். நிறைய பகுதியில் அமெரிக்கா எத்தகைய நாடு அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சமீபத்திய செய்திகள் நம்ம நிறைய ஒரு தடவை பேசியிருக்கோம். நம்ம ஆப்கானிஸ்தானில் அந்த ஓபியம் தயாரிக்கிற அந்த பூ இருக்குல்ல, அந்த பூவை வந்து பெரிய அளவுக்கு தடுத்துட்டதா கரண்ட்டு கடந்த 2 வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கான புகைப்படங்களை கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ கோதுமைக்கான விளைச்சல் தான் அதிகமாக இருக்குது, அந்த பூக்கான விளைச்சல் வந்து பெரிய அளவுக்கு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை கூட ஷேர் பண்ணோம். இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கூட பெரிய அளவுக்கு கிளாப் பண்ணி வரவேற்றாங்க. பரவாயில்லப்பா, ஆப்கானிஸ்தான் மற்ற எல்லா விஷயத்துலையும் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட, ஒரு இந்த பெண்கள் படிக்கக்கூடாது மற்ற விஷயத்தில் கூட அப்படி இப்படின்னு இருந்தால் கூட, ஓபியம் ஓரளவுக்கு தடுத்துட்டாங்க, பரவாயில்ல, போதைப் பொருளை வந்து ப்ரொடக்ஷன் தடுத்துட்டாங்கன்னு பெரிய அளவு பாராட்டு தெரிவித்தாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தாலிபான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓபியம் பேன் பண்ணாலும் இது தாலிபானுடைய பொருளாதார சீரழிவுக்கு வழிவகுக்கும், நிறைய பேர் வந்து அகதிகளாக வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அமையும். ஏன் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நிறைய ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இதை வைத்து தான் உங்கள் பொருளாதார நிலைமையே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திடீர்னு பேன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக உங்களை சொல்லணும் அப்படின்னா, இங்கே சரக்கு சேல்ஸ் பண்ணால் தான் தமிழ்நாடு அரசுக்கு வருமானம். அப்படி சரக்கை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து நிறைய பேர் அகதிகளை வெளியே போவாங்க, நிறைய பேர் அந்த கம்பாரிசனை கொண்டு வந்து நிறுத்திக்குவாங்க. இந்த எக்ஸாம்பிள் தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இங்கே எப்படி சரக்கு சேல்ஸ் பண்ணுறது நிறுத்தக்கூடாதோ, அதே மாதிரி அங்கேயும் வந்து ஓபிஎம் வந்து பேன் பண்ணக்கூடாது. அப்படி பேன் பண்ணிங்கன்னா ஆப்கானிஸ்தான் காலியாகிடும், கொஞ்சம் உற்பத்தியை பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ புரியுதா அமெரிக்காவுடைய எண்ணம் எங்கே போய் சேருது அப்படின்றது? இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்காக இந்த நான் கம்பாரிசன் சொன்னது கொஞ்சம் ஓவர் தான். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுளே என் வாயை கொஞ்சம் கட் பண்ணி வை, இன்றைக்கி என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னா அதுக்கான வருத்தங்கள் நடந்து விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடன் இதை பற்றின கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுது. லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். பைடன் அவர்கள் வந்து சொன்னார்ல முந்தா நேற்று, அப்போல்லாம் இல்லைப்பா உக்ரைனுக்கு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, வாய்ப்பு இல்லை, ஏதோ அவங்களுக்கான சலுகைகளோ மற்றதை கொடுக்குறோமா அதோ நிறுத்திடணும் சரியா அப்படின்னுமா சொன்னவொடனே அதை உறுதிப்படுத்தணும்ல. நேட்டோடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து ஆமாங்க, இப்போது தற்போதைய நிலைமைக்கு உக்ரைனுக்கான சிறப்பு அந்தஸ்தோ மற்ற எதையுமே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, அது ஒரே போட போட்டுட்டார். காரணம் என்னென்னா, துருக்கி கொஞ்சம் தடுக்கிறாங்க அப்படின்ட்டு லைட்டாக அங்கேயும் டிஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு, இங்கேயும் உண்மை சொன்ன மாதிரி ஆச்சு, அதை ஒரு சாக்காக வச்சு இப்போ தள்ளி நிறுத்தின மாதிரி ஆச்சு, எல்லாமே முடிச்சிட்டாரா, அவ்வளோதான் உக்ரைன் இப்போது நிலைமைக்கு நீங்கள் வெளியிலேருந்தே வேடிக்கை பாருங்கன்ட்டாங்க. இதே தான் நம்மளுக்கு அன்றைக்கி கேட்ட அதே கேள்வி தான், உக்ரைன் வேண்டாமா, நீங்கள் மால்டோவோ சேர்த்துங்கப்பா, மால்டோவோ எத்தனை நாள் கேட்டுட்ருக்காங்க, மால்டோவோ நீங்கள் சேர்த்தனால அதை சேர்த்தாமையா இருக்கீங்க, சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க, இப்போ எனக்கு மெயிலாவது பண்ணுங்க. ஏன் ஸ்டோல்டன்பர்க் அவர்களுக்கு நான் நேரடியாக கேள்வி கேட்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், மால்டோவை கத்தி கதறாங்க கெஞ்சிட்டு இருக்காங்க, சரி மால்டோவில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவங்க சேர்த்திக்கலாம்ல அப்படின்னு என் மனசுக்குள்ளே கேட்குது. இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயும் தோணும், அதுக்கு நேட்டோக்கான பதில்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல, அதனால் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். ஐ திங் ஹோப் நீங்கள் ஜாலியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேரலாம், நன்றி, வணக்கம்.